எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் கோபாலகிருஷ்ணன். நான் பெங்களூர்லேருந்து வரேன். சொந்த ஊர் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம். என்னென்னா சின்ன வயசில் வந்து எப்படின்னா பூ பறிக்கிற நோம்பின்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது எப்படின்னா அது பொங்கல் மாட்டு பொங்கல் அன்றைக்கி என்ன ஆகுனா, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியோ இல்லை ஆற்று பக்கமாக போய் எல்லா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க பலகாரம்லாம் செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து அதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு எல்லோரும் ஷேர் பண்ணி எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு ஒரு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டு வருவாங்க. அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, அது எனக்கு கிடச்சிது, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வரும்போது என்னென்னா லேசாக வந்தேன், இப்போ வந்து ரொம்ப லேசாக போகிறேன், அதுதான் ஃபீல் ஆகுது. ஐயா வரும்போதெல்லாம் ஓப்பனாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க, லேசாக வாங்கன்னு சொன்னாங்க, அது எனக்கு இன்னுமே ரொம்ப லேசான மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுக்கு தான் அவ்வளோதான், இதுதான் ஒரு ஃபீல். அதுபோக எனக்கு என்ன இது சொல்கிறதுன்னு தெரியல. மனசில் வந்து அந்த இது இருக்குது, அந்த அந்த அனுபவம் அதெல்லாம் நிறையா இருக்குது. அது நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஃபீல் இருக்குது, லேசான ஃபீல் இருக்குது. அது அது எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஃபீலிங் இருக்குது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருப்பையா, சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு பிஸ்னஸ் மேன். எல்லாருக்கும் வர மாதிரி இந்த பிரச்சனைகள் வரும்போது நானும் இந்த யூடியூப்பை தேடி போவேன். அங்கே பல ஞானிகள் சொல்லுவாங்கன்னு கேட்கும்போது நிறைய பிரபலமான பேச்சு கேட்கும்போது ஆளுக்கு ஆள் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தங்க வடக்க போவாங்க, இன்னொருத்தங்க தெற்க போவாங்க, கிழக்க போவோம், மேற்க போகணும்னு சொல்லி 360 டிகிரிலையும் 360 ஞானிகள் சொல்லும்போது எனக்கு என்ன குழப்பம்னா யார் பாதையில் போகிறதுங்கிற குழப்பம் வந்துடும். இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க, சொல்கிறதெல்லாம் விஷயம் நல்லா தான் இருக்குது. நம்ம இருக்க வேலை குடும்பத்தை விட்டுட்டு இவங்க கூட எப்படி போகிறது, அந்த குழப்பத்துக்கு இதை யாரை கன்சல்ட் பண்ணுறதுன்னு போகும்போது தான் எதார்த்தமாக அந்த யூடியூப்பில் பை டிஃபால்ட்டாக அந்த ரேண்டமாக வரும்போது ஐயா வந்தார். ஐயா வரும்போது பார்த்தோன்னா சரி கிளிக் பண்ணணுன்னு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது தான் சொன்னால் எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் நில்லுன்னாரு. அப்போ பிடிச்சி போச்சு எனக்கு. ஸோ அப்புறம் தொடர்ந்து அவர் 2-3 நாளாக உட்காந்து இருக்க வீடியோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு அலசி எல்லாத்தையும் கேட்டுக்கும்போது எங்கள் ஒய்ஃப் ஒரு மாதிரி பார்த்தாங்க, புதுசாக அதை கண்டுபிடிச்சிட்டியா, புதுசாக ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு முடித்தவொடனே எனக்கு புரிஞ்சிருச்சு இதை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இது எல்லாம் பல விஷயங்கள் சொல்லி நிறைய பயிற்சி முயற்சியெல்லாம் பண்ணி தான் பண்ணணுங்கிறாங்க. இவர் எடுத்தவொடனே இப்படியே சொல்லிட்டாரு, இது எப்படி அடாப்ட் பண்ணுறது, எப்படி செயல் விளக்கு கொண்டு போகுது எனக்கு பிரச்சனை. அந்தப்போ கேம்ப் இருக்கான தேடும் போது தான் இங்கே வந்துச்சு, உடனே பண்ணிட்டேன். சரி என்ன தான் இருக்குது, இதுக்கு ஏதாவது டெக்னிக்கெலாம் சொல்லி தந்து இது எப்படி பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சு தான் பெரிய எதிர்பார்ப்போட வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, இருங்க சாப்பிடுங்க தூங்குங்க வாக்கிங் போக ட்ரெக்கிங் போக இன்னும் அது அப்படின் போது நான் திரும்ப டீப்பாக பார்க்கும்போது தான் வச்சு ஒன்று புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி ஐயா கூட சேர்ந்து இந்த பாதையை எடுத்து பழகினவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கவனிக்க ஆரம்பிக்கும்போது தான் ஒன்றுன்னு தெரிய ஆரம்பிச்சுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து முரண்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு நீங்கள் முரண்படாதீங்க, உங்களுக்கு நீங்கள் முரண்படாமல் இருந்தீங்கன்னா இது வந்து வேலை செய்யும்னாங்க. இன்னொன்று அக்செப்டன்ஸ் இருக்கிறது, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம என்னமோ பெரிய உயர்ந்த நிலையை அடைய வச்சு இப்போ நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்கன்னு நினச்சிட்டு வந்தோம், அப்படி இல்லை, நீங்கள் இருக்கிற நிலையே உயர்ந்த நிலை தான், அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே போதுங்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க இதுக்கு முன்னாடி இந்த ஐயாவோட இருந்து பழங்க சொல்கிற விஷயங்கள் வந்து இப்படி தான் நம்ம பண்ணணுங்கிறது தெரிஞ்சது. அது இல்லாமல் இந்த என்விரான்மெண்ட்டு, இது வந்து எப்படின்னா நம்ம இந்த நம்ம கிராமத்துலேருந்து வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளியூர் சிட்டிகளோ வேலை வேலை விஷயமா போயிட்டு பல வருஷங்கள் அப்புறம் ரிட்டர்ன் பேக் வரும் இல்லையா கிராமத்துக்கு. அப்போ நம்ம தாத்தா வீட்டுக்கோ பெரியப்பா வீட்டுக்கோ அண்ணம் மாமா வீட்டுக்கு வரும்போது உள்ள ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி தோட்டம் துறவோட இருக்க ஒரு இடத்துல வந்து நம்ம சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஸ்பெஷல் சொல்லப்போனால் அந்த மூர்த்தி அண்ணனோட டெடிக்கேஷனும் அவரோட இதுவும் பார்த்தோன்னா அபாரமாக இருக்குது. அவர் பாட்டி கூட்டு குடிங்க குடிங்கிறாரு, நடுவில் இந்திரஜித் ஐயா வேறு மைக் எடுத்துக்கிட்டு மேலே மேலாம் கீழே வாங்க அப்படின்னு ரொம்ப உபசரிக்கிறதும். இவங்கெல்லாம் நம்ம பிரதர்ஸ் மாதிரி சிஸ்டமாக யாரோ ஆர்கனைஸ் மாதிரிலாம் தெரில, எல்லாருமே நம்மளோட பிரதர்ஸ் சிஸ்டர் மாதிரி நடந்துக்கிற விஷயம்லாம் பார்த்தா இப்படி தான் வாழணும் போலக்கு. இந்த இப்படி ஐயா கொடுக்கும் போது இப்படி தான் வாழணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் நம்ம மைக் அண்ட் ஸ்பீக்கர் தெரியுமானு தெரியல, எத்தனை பேருக்கு மைக் தெரியும், மைக் யாராவது தெரியுமா இங்கே, ஸ்பீக்கர் ஆமாம் ரெண்டு பேருக்கு. மைக்குன்னா அந்த ஒரு குட்டி நாய் இருக்கு இல்லையா வெள்ளை கலரில் ஓடல, அது பேர் மைக்கு, அது கூட ஒரு கருப்பு நாய் இருக்கும் ஸ்பீக்கர். அதை பார்த்தே நான் இன்ஸ்பைர் ஆகிருக்கேன் இவ்வளோ அருமையாக அப்படின்னா இந்த என்வரான்மெண்டில் இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்க. அதையும் தாண்டி ஐயா வந்து குருன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் பல இடத்துல, இங்கே வந்து அவர் சர்வசாதாரணமாக போகும்போது சரி இந்த நிலையை அடைஞ்சால் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்துருக்கு தான் வேறு மாதிரி நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு ஐயாவோட இந்த எளிமை அந்த 3 நாள் நம்ம பார்க்குற அந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்ம இவ்வளோ நாள் புரிஞ்சு வச்சுட்டு எதிர்பார்க்கலாம் தப்பு
வேற ஒரு இதுதாங்கிறது இன்னும் நம்ம ஐயா கூட இருந்து தொடர்ந்து இதை கவனிச்சா தான் நம்ம அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நம்மளும் அதை அடைய முடியுங்கிறது என்னோட கருத்து. தேங்க்யூ வெரி மச். Thank you.